வணக்கம். மூன்று மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் நிறைவு. தொகுதி வாரியாக சுயேட்சைகளுக்கு சின்னம் ஒதுக்கும் பணி தொடக்கம். சிதம்பரம் விழுப்புரம் தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்படுமா? கேஸ் சிலிண்டர், தீப்பெட்டி ஆகிய இரண்டில் எது மதிமுகவின் சின்னம் என்பதை இறுதி செய்கிறது தேர்தல் ஆணையம். வாளி, பலா அல்லது திராட்சை சின்னத்தை ஒதுக்குமாறு கோரியுள்ள ஓபிஎஸ் சற்று நேரத்தில் முடிவெடுக்கிறது தேர்தல் ஆணையம். எம்பி ஆர் ராசா காரை முழுமையாக சோதனையிடாத பறக்கும் படை அதிகாரி கீதா சஸ்பெண்ட். கடந்த 25ஆம் தேதி கோத்தகிரி அருகே குஞ்சப்பனையில் நடந்த சம்பவத்தை அடுத்து நடவடிக்கை. அறந்தாங்கியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் ஆரத்தி எடுத்த பெண்ணுக்கு 1000 ரூபாய் கொடுத்த ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றச்சாட்டு. சேலம் வேட்பாளருக்காக நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடை வீதியில் உள்ள கடையில் தேநீர் குடித்து திமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். தமிழ்நாட்டின் உரிமைகளை மத்திய அரசிடம் அடகு வைத்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. மதுராந்தகத்தில் காஞ்சிபுரம் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் உதயநிதி குற்றச்சாட்டு. 10 வருஷம் கூட்டணி ஆட்சியில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களை மொத்தமா ஏமாத்திட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு என்னென்ன விட்டு கொடுத்துருக்காரு? உதயமின் திட்டம், சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாரு அதிமுக ஆதரவோடு. இந்திய எதிர்ப்பை செருப்புடன் ஒப்பிட்டு சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அண்ணாமலை, திமுக இன்னும் தூக்கி எறியவில்லை என ஸ்ரீபெரும்புதூரில் பேச்சு. ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம 1980 பேசின அதையே பேசுறாங்க. இந்தி, சமஸ்கிருதம், இது அது, வடக்கு தெற்கு, இன்னும் இந்த பிஞ்சு போன செப்பல அவங்க தூக்கி எறியலீங்க. இது திமுக, அதிமுகவை பொறுத்தவரை தேர்தலை மறந்துவிட்டு கவுன்சிலர் தேர்தல் அவங்க பாட்டு ஊடுருவா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார். சேலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசிய மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை என தகவல். ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது திமுகவும் அதிமுகவும் தான் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டு. தாமிர தட்டுப்பாட்டை பற்றி கவலைப்படுபவர்கள் தண்ணீர் தட்டுப்பாட்டை பற்றி கவலைப்படவில்லை என்றும் ஆவேசம். தேர்தல் காலத்தில் 50,000 ரூபாய்க்கும் மேல் ரொக்கமாக எடுத்துச் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாட்டில் மாற்றம் வருமா? தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தனது தாய்மொழியாக தமிழ் அமையவில்லை என வருத்தம். மோடியின் கண்ணீரை அவரது கண்களே நம்பாது. ஒரு பக்கம் கண்ணை குத்திக் கொண்டே மறுபக்கம் கண்ணீர் வடிப்பது என்ன மாதிரியான தமிழ் பாசம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. பிரதமர் நரேந்திர மோடி தமிழில் பேச ஆரம்பித்தால் போலி திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு கிடைக்காது. முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிலடி. பாஜகவுடன் கூட்டணி என்றாலும் சமூக நீதியை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். முதலமைச்சர் கேள்வி எழுப்பிய நிலையில் களம் 18 நிகழ்ச்சியில் பதிலடி கொடுத்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், எங்களுடைய ஐடியாலஜிஸ் வேறு, ஆனாலும் எங்களுடைய ஐடியாலஜிஸ் குறைக்க, அதாவது ஒரு துளியும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய கோர் ஐடியாலஜிஸ் என்னன்னா சமூக நீதி தான் அடிப்படை. எங்களுடைய சித்தாந்தம் வந்து சமூக நீதி. அந்த சமூக நீதிக்காக எந்த அளவுக்குனா நாங்கள் போவோம்.
அண்ணாமலையும் கேசவ விநாயகமும் பாஜகவை அழித்து விடுவார்கள் என கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்த தடா பெரியசாமி பேட்டி. கோவையில் அண்ணாமலை தோற்பார் என்றும் உறுதி. கோவை தையிலும் அவரும் தோப்பார், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்ல. அங்க மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்கவே பாஜக தோக்கும். மாரடைப்பால் காலமான நடிகர் டேனியல் பாலாஜியின் உடல் இன்று மாலை தகனம். நடிகரின் விருப்பப்படி தானம் செய்யப்பட்ட அவரது கண்கள். தொடர் விடுமுறையால் கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல். முக்கியமான சுற்றுலா தலங்களில் பல கிலோமீட்டருக்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். பங்குனி உத்திரம் மற்றும் தொடர் விடுமுறையால் பழனி முருகன் கோயிலில் குவிந்த பக்தர்கள். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். மறைந்த முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண் சிங்கிற்கு பாரத ரத்னா விருது. பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் சார்பில் பாரத ரத்னா விருது பெற்றார் அவரது மகள். உத்தரப்பிரதேசத்தில் ரவுடியாக இருந்து அரசியல்வாதியான முக்தார் அன்சாரியின் உடல் அடக்கம். பல்லாயிரம் பேர் திரண்ட நிலையில் விரட்டி அடித்த காவலர்கள். பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றது. பிற்பகல் 3 மணிக்கு அதற்கான அவகாசம் நிறைவு பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், அந்த வகையில் தற்பொழுது வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுவரை 1000-க்கும் மேற்பட்டவர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், இப்போ வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அவகாசம் நிறைவு பெற்றிருக்கு, யாரேனும் வாபஸ் வாங்கியிருக்காங்களா? தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிக்கான வேட்புமனு திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் 3 மணியோடு நிறைவு பெற்றிருக்கிறது. மொத்தமாக தற்போது 3 மணி நிலவரப்படி 9 பேர் வந்து வாபஸ் பெற்றிருக்கிறாங்க. தேர்தல் களத்தில் தற்போதைய தேர்தல் ஆணையத்துடைய நிலவரப்படி 1090 வேட்பாளர்கள் இறுதி வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இதில் இன்னும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த வாபஸ் பெற்றக்கூடிய விவரத்தை பதிவேற்றம் செய்து வரக்கூடிய நிலையில் வரும் ஒரு சுமார் 7 மணி அளவில் இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். ஆனால் அதிகபட்சமாக கரூர் மக்களவைத் தொகுதியில் 56 பேர் போட்டியாளர்களாக வேட்பாளர்களாக களத்தில் இருக்காங்க. அதே போல குறைந்தபட்சமாக தஞ்சை மக்களவைத் தொகுதியில் 13 பேர் வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக இந்த 2 தொகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பாக 3 மணிக்கு இந்த வாபஸ் பெறக்கூடிய பணிகள் முடிவதற்கு பிறகு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யக்கூடிய பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அதற்கு பிறகு சுயேட்சைகளுக்கான சின்னங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த வகையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். அவர் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்பதாலும் அவருக்கு அந்த பானை சின்னத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே அது ஃப்ரீ சிம்பிள் அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஏற்கனவே அதே சின்னத்தில் அவர் அங்கே போட்டிட்டு வெற்றி பெற்றதுனாலும் வேறு யாரும் கேட்காதனாலும் பானை சின்னம் அவருக்கு எளிதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த முறையும் பானை சின்னத்தில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. அதே போல மற்றொரு தொகுதியான விழுப்புரம் தனி நாடாளுமன்ற தொகுதியிலும் பானை சின்னத்தில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். அவருக்கும் அந்த பானை சின்னம் எளிதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய விதிகளைப்படி ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தான் முதல்ல சின்னம் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் தான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அவர் பானை சின்னம் தான் கேட்டிருக்கார். வேறு யாரும் அந்த தொகுதியில் பானை சின்னம் கேட்கல. அதனால் பானை சின்னம் இந்த 2 பேருக்கும் அந்த 2 தொகுதிகளுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல திருச்சியை பொறுத்தவரை, மதிமுகவை பொறுத்தவரை பம்பரம் சின்னம் அந்த ஃப்ரீ
சிம்பிள் இல்ல. ஆனா அவங்க அடுத்த பிரையாரிட்டி சாய்ஸா கொடுத்திருக்கக்கூடிய தீப்பெட்டி அல்லது சிலிண்டர் இதுல ஏதேனும் ஒன்றை வந்து அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தீப்பெட்டி சின்னம் வந்து செகண்ட் பிரையாரிட்டி சாய்ஸ் கொடுத்திருக்கனால தீப்பெட்டி சின்னம் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே திருச்சியில மதிமுக தீப்பெட்டி சின்னத்திலும் அதே போல இப்போ நம்ம யாரை பார்க்கணும், யாரோட சின்னம் முக்கியமா இந்த தேர்தலை பார்க்கணும்னா ராமநாதபுரத்தில் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா சுயேட்சை வேட்பாளரா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். அவர் வந்து வாளி திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் ஏதேனும் ஒன்றை வந்து சிம்பிளா கேட்டிருக்கார். வாளி அவரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா வச்சிருக்கார். அவருக்கு என்ன சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படுறாங்க அப்படிங்கறதா இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. எனினும் போட்டி களத்துல இறுதி வேட்பாளர் பட்டியலில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது சுமார் 7 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் தெரிவிக்கும். ஆனால் 3 மணி நிலவரப்படி 1090 வேட்பாளர்கள் இப்போ தற்போது நிலவரப்படி இந்த தேர்தல் களத்தில் இருக்காங்க. அபிநயா, இந்த வேட்புமனுவை திரும்ப பெறுவதற்கான அவகாச நிறைவில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது இந்த சின்னம் ஒதுக்கீட்டில் என்ன நிலைப்பாட்டை தேர்தல் ஆணையம் எடுக்கப் போகிறது என்பதுதான். இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.